வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். எந்த ஒரு அமைப்புக்கும் நிறுவனத்துக்கும் ட்ரைனிங் சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்கனைசேஷன் சைடுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டும் ரெண்டு கண் மாதிரி. குறிப்பாக இந்த ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. குடும்பமே பாருங்களேன், குடும்பம் என்பது ஒரு ஸ்மால் யூனிட். தலைவர், குடும்பத்தலைவர், குடும்பத்தலைவி, உறுப்பினர்கள் எல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு கடமைகள் இருக்கிறது. அவங்கவுங்க கடமைகளை ஒழுங்காக செஞ்சால் குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அலுவலகம் இருக்கிறது அப்படின்னா பாஸ் இருப்பார், அதுக்கு கீழே உதவியாளர் இருப்பாங்க, மற்ற அலுவலர்கள் இருப்பாங்க. இந்த அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்கள், அதுதான் மிக 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 இன்றியமையாது. இதை திட்டமிட்டு சரியாக பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் அமைச்சிருக்கிறார். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கவுட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கவுன்சில் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் யார் யார் உறுப்பினர்கள் இருப்பாங்க என்னங்கிறது. இதுவரைக்கும் இந்த மாவட்ட கவுன்சில், தமிழில் மாவட்ட பேரவை, தெரியாமல் இருந்திருக்கலாம் எப்படி இருக்குங்கிறது. இதற்கு பிறகாவது நமது சாரண சாரணி ஆசிரியர் பெருமக்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் இதை சரியாக கடைப்பிடித்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நல்லாயிருக்கும், நீங்கள் ஸ்கவுட்டிங் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்கவுட் மாஸ்டர்ஸை எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறது மாவட்ட பேரவை கூட்டம் அல்ல, அது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் மீட்டிங் அல்ல. அதற்கென்று நார்ம்ஸ் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, யார் யார் இந்த மாவட்ட பேரவையில் இருக்கணும்னு விதிமுறைகள் இருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலியில் நம்ம சொல்ல போகிறது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் யார் யார் இருப்பாங்கிறத பற்றி மட்டும் சொல்ல போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் உள்ளவர் வேறு ஒரு காணொலியில் பார்க்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் யார் யார் இருப்பாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், ஒருத்தரை எலெக்ட் பண்ணணும், மீட்டிங்கில் எலெக்ட் பண்ணணும் அவரை. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு ஒருத்தர், வைஸ் பிரசிடென்ட்டு ஆறு பேர். மூணு வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஜென்ஸாக இருக்கணும், மூணு வைஸ் பிரசிடென்ட்ஸு லேடிஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கமிஷனர், மாவட்ட முதன்மை ஆணையர் அப்படின்னு ஒருத்தர். இதெல்லாம் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்படணும், இது எக்ஸபிஷியோ கிடையாது. இன்ன பொறுப்பில் உள்ளவர் தான் இதுக்கு டிசிசியாக இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்படும், யார் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த மாவட்ட கல்வியாளரோ முதன்மை கல்வியாளரோ நமக்கு உதவியாக இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்கிறதால அவரை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம். எனவே டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கமிஷனர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுபவர் மாவட்ட பேரவையினாலே. அடுத்தது அசிஸ்டன்ட் ஸ்டேட் கமிஷனர்னு ஒருத்தவங்க மாநிலத்திலேருந்து போட்டிருப்பாங்க. குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு பொறுப்பாக ஸ்டேட்லேருந்து போட்டக்கூடிய அந்த பொறுப்பு உள்ளவங்களுக்கு பேர் அசிஸ்டன்ட் ஸ்டேட் கமிஷனர்ஸ் அப்படின்னு பேர். உங்கள் மாவட்டத்துக்கு யார் அசிஸ்டன்ட் ஸ்டேட் கமிஷனருங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அவரை இந்த மாவட்ட பேரவையில் இணைத்து கொள்ளணும், நீங்கள் கூட்டங்களுக்கு கூப்பிடணும் அவரை. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஃபார் கப்ஸு, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஃபார் ஸ்கவுட்டு, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஃபார் ரோவர், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஃபார் அடல்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு, இது மாதிரி ஸ்கவுட் விங்கில் கைடு விங்கில் இப்படி இருக்காங்க. அதனால் டிசிஸ் இதெல்லாம் இதில் வராங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர் ஒருத்தவர் தான். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் தான் மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளுக்கு தொடர்பு ஏற்படுத்துபவராக இருக்கிறவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அவருக்கு உதவியாக ஜாயிண்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அடுத்தது அந்த மாவட்டத்தில் தங்கியிருக்கக்கூடிய லீடர் ட்ரெய்னர்ஸ், ஸ்கவுட்டு லீடர் ட்ரெய்னர் கைட்ஸு, அசிஸ்டன்ட் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்டு, அசிஸ்டன்ட் லீடர் ட்ரெய்னர் கைட்ஸு, அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ், எல்லாம் ஸ்கவுட்டு கைடில் உள்ள ஆல் அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் ஒருத்தவங்கள நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க பிரின்ஸிபல் ஹெச்எம் கேடரில் அவங்கள வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நிர்வாக, மாவட்டத்துக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருந்தால் ஆஃபீஸ் நிர்வாகத்துக்காக ஹெட் குவார்ட்டர்ஸ் கமிஷனர்ஸ். இதுக்கு பிறகு தான் யார் வரா, களப்பணியாளர்கள் வராங்க, ஃபீல்டு ஸ்டாஃப் யார் யார் வரா, டிஓசிஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசிங் கமிஷனர்ஸ் ஸ்கவுட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசிங் கமிஷனர் கைடு, டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் கமிஷனர் ஸ்கவுட்டு, டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் கமிஷனர் கைடு. அதுக்கப்புறம்
three representative from district training counselors. District training counselors ல இருந்து மூணு representative ஸ்கவுட்ல, அதே மாதிரி ட்ரைனிங் கவுன்சிலர் இருந்து கைடில் மூணு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அதுபோல் அசிஸ்டன்ட் ஸ்டேட் ஆர்கனைசிங் கமிஷனர் ஸ்கவுட்டு கைடு, எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஸ்கவுட்டர் கைடர்ஸ். எப்படி எத்தனை பேர் எடுக்கணும் அப்படின்னா, 300 ஸ்கவுட்டுக்கு ஒரு ஸ்கவுட் ரெப்ரஸன்டேட்டிவ், 100 கைட்ஸுக்கு ஒரு கைடு ரெப்ரஸன்டேட்டிவாக, மினிமம் ஒரு ஸ்கவுட்டர் ஒரு கைடர் இருக்கணும். அப்புறம் மெம்பர்ஸ் எலெக்டட் ஃப்ரம் த லைஃப் மெம்பர்ஸ், 10 லைஃப் மெம்பர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு மெம்பர் வரலாம், 20 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் வரலாம். அப்புறம் ஃப்ரம் ஆர்டினரி மெம்பர்ஸ், ஆர்டினரி மெம்பர்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம், 10 பேருக்கு ஒருத்தவர், நாட் மோர் தென் 10, அதாவது 10 எலெக்டட் மெம்பருக்கு மேலே ஆர்டினரி மெம்பரில் இந்த கவுன்சிலில் இருக்கக்கூடாது. இன்ஸ்டிடியூஷனல் மெம்பர்னால் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்லேயே இன்ஸ்டிடியூஷனல் மெம்பராக நம்ம ஆக்கிக்கலாம், அவங்களில் ஏதாவது 6 பேர் மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் பிஎஸ்ஜி ஃபெலோஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதில் பிஎஸ்ஜி ஃபெலோஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம நேஷனலில் பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்க யார் இருந்தாலும் அவங்கள நம்ம அந்த டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் கூப்பிட்டுக்கணும். நேஷ்னல் அவார்டீஸ் ரிசைடிங் இன் தட் ஏரியா. கடைசி என்னென்னா, 2 யங் லீடர்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸ், 30 வயசு கீழே இருக்கக்கூடிய ஸ்கவுட்டு கைடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க அப்படிப்பட்டவர்களை ஒரு மேல் ஒரு ஃபீமேல் நாம் இந்த டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் மெம்பராக சேர்த்துக்கலாம். இதுதான் ஒரு மாவட்ட பேரவை கூட்டம்னா, இந்த 29 நிலைகளில் வருது பாருங்கள், இவங்க தான் உட்காந்து பேசணும், இவங்களுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிக் கவுன்சில் அப்படின்னு பேர். இந்த டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் தான் என்ன நடக்கும், பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் நடக்கும், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும், டிசிஸுக்கு எலெக்ஷன் நடக்கும், இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாமே இந்த பேரவையில் உட்காந்து தான் முடிவு பண்ணும். ஆகையினால நண்பர்களே, இந்த மாவட்ட பேரவை கூட்டம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு இதுபோல் மாவட்ட பேரவை கூட்டம் நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறொரு காணொலியில் மாவட்ட செயற்குழு கூட்டமும் அதனுடைய ஆஃபீஸ் பேரஸ் பற்றி பார்க்கலாம். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.